ஹலோ வியூவர்ஸ், இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் அதோட பார்ட் டூ வீடியோவில் நாம் இன்னைக்கு இருக்கோம். நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹெல்த் கிரியேஷன் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கடைசியாக எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1948 அந்த கட்டகத்தில் இது அதாவது ஐநா வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் தனியாக ஒரு நாடை உருவாக்கிட்டு மீதி இருக்க இடத்த வந்து பாலஸ்தீனியர்கள் அதாவது அங்கேருந்து அரபு மக்களுக்கு பாலஸ்தீன் அப்படிங்கிற பேர் அப்போ தான் வந்தது. ஸோ அந்த பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாக அதாவது வெஸ்ட் பேங்க் அதுக்கப்புறம் இந்த பக்கம் காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதியை பிரித்து வச்சிட்டாங்க. ஆனால் பாலஸ்தீனியம் சொல்லிட்டு ஒரு நாட்டை உருவாக்கி அதுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் விட்டுட்டாங்க. ஐநா வெறும் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை மட்டும் உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வாழ்ந்த அந்த அரபிய மக்கள் அதாவது இந்த பாலஸ்தீனியர்கள் இனிமேல் நம்ம அவங்க அந்த அரபு மக்கள் வந்து பாலஸ்தீனியர்கள் தான் இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். இதோ அந்த பாலஸ்தீனிய மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் இன்ன என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காசா ஸ்ட்ரிப்புக்கு இந்த பக்கம் என்ன கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து தான் இருக்குது. மேப்பில் நல்லா தெரியும் பாருங்கள். அதே இந்த வெஸ்ட் பேங்க்குக்கு இந்த பக்கம் என்ன நாடு இருக்குன்னா ஜார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு தான் இருக்குது. ஸோ அந்த ஜார்டன்கிறது வந்து ஒரு அரசாட்சி நாடு. ஸோ இப்போ இருக்க அந்த இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற மக்களுக்கு வந்து நிறைய உதவிகள் நிறைய சப்போர்ட் வந்து ஜார்டன் அப்படிங்கிற அந்த நாடும் இந்த பக்கம் இருக்க அந்த காசா ஸ்ட்ரிப்புக்கு இந்த எகிப்து அப்படிங்கிற நாடும் ரெண்டு நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? பட் இந்த ரெண்டு நாட்டில் இருக்க மக்களுமே அந்த பாலஸ்தீனியர்களுக்குமே அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை வந்து உருவாக்குனது வந்து இது ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க இப்படி நாம் வாழ்ந்துட்டு இருந்த நாடு இஸ்ரேல்னு சொல்லிட்டு இது யூதர்களுக்கு இவ்வளவு பெரிய பகுதியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 1948 இப்படி இருக்கு. ஸோ போகிற காலகட்டங்களில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இந்த காசா ஸ்ட்ரிப்புக்கு எப்படி எகிப்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே ஜார்டன் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு சில நாடுகள் இப்போ எகிப்த், இந்த ஜார்டன், அப்புறம் சிரியா, அப்புறம் ஈராக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாலு நாடுகளை என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக நிறைய ட்ரை போர் பண்ணலான்னு சொல்லி இது அதாவது ஃபைட்டு போர் நடக்கலான்னு சொல்லிட்டு போர் பண்ணுறாங்க. அதாவது போர் எடுத்து போகிறாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் வந்து யூஎஸோட சப்போர்ட்னால இதுக்கு மெயினான காரணம் இஸ்ரேல் இப்போ வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லாக பாலஸ்தீனியர்களுக்கு எகென்ஸ்டாக எல்லாத்தையும் பண்ண முடியறது காரணம் யூஎஸ் அமெரிக்கா தான். ஏன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வந்து ஒரு தனி நாடாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கீகரிச்சிட்டாங்க அப்போவே. ஸோ அமெரிக்காவோட ஒரு சில உதவியோட இஸ்ரேல் வந்து இருக்கிற நாலு நாடுகளையும் அதாவது எகிப்து, சிரியா, அதுக்கப்புறம் ஜார்டன், அப்புறம் அந்த பக்கம் இருக்க லெபோனியன் சொல்லிட்டு இன்னொரு நாடு, அப்புறம் ஈரான் சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் போர் வந்த நாடுகளையும் தோக்கடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ தோக்கடிச்சிட்டு இஸ்ரேல் டாமினண்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி நாடாகவும் இந்த பக்கம் பாலஸ்தீனியர்கள் வந்து காசா ஸ்ட்ரிப், இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடா அதாவது ரெண்டுத்துக்கும் இடையில இஸ்ரேலே இருக்கு. ஸோ ரெண்டு பகுதியாக பிரிச்சு இருக்காங்க அந்த மக்கள். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு இஸ்ரேலா அந்த இஸ்ரேல்னு சொல்லி தனியாக ஒரு நாடு பிரிச்சதுக்கு ஒரு விருப்பமே கிடையாது. அப்படின்னு போயிட்டு இருந்த காலகட்டங்களில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் நாடு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த இஸ்ரேலுக்கும் இந்த இதுக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் இடையில தான் அந்த ஜெருசலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஜெருசலம் அப்படிங்கிறத பிரிக்கிறப்ப இஸ்ரேலுக்கு பாதியா அதாவது இஸ்ரேலுக்கு வந்து மேற்கு ஜெருசலமும் கிழக்கு ஜெருசலம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெருசலத்தை ரெண்டா பிரிச்சிடுறாங்க. மேற்கு ஜெருசலம் வந்து இஸ்ரேலுக்கும் கிழக்கு ஜெருசலம் வந்து அந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த இதுக்கும் அதாவது அந்த பாலஸ்தீனிய மக்களுக்கு பிரிச்சு தந்துடுறாங்க. ஓகேங்களா? இப்போ ஏன் ஜெருசலம் தான் பிரச்சனை இந்த விஷயங்களே? ஜெருசலம் வந்து மூணு பேர்த்துக்கு புனித ஸ்தலம். எதுக்குன்னா அந்த ஆல்ரெடி வர பாலஸ்தீனியர்களான முஸ்லீம்களுக்கு கிறிஸ்டியன் பீப்புளுக்குமே ஒரு புனித ஸ்தலம் தான். அதே மாதிரி அந்த யூதர்களுக்கும் ஒரு புனித ஸ்தலம் தான் இந்த ஜெருசலம் தான். ஓகேங்களா? ஆனால் அந்த யூதர்களோட சில புனிதமான கோயில்கள்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா கிழக்கு ஜெருசலத்தில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1967 வரைக்கும் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 1967 ஆண்டு இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா போர் போடுறாங்க. அதாவது வெஸ்ட் பேங்க் தென் இதுக்கும் எகென்ஸ்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 நாள் மிகப்பெரிய ஒரு போரே நடத்துகிறாங்க. போர் நடத்தி கொஞ்சம் ஆக்கிரமிப்பு அதாவது இந்த பக்கம் இருக்க வெஸ்ட் பேங்க், இந்த காசா ஸ்ட்ரிப் இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணல. பட் கொஞ்சம் இடங்களை எக்ஸ்ட்ராவாக ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னமும் குறைச்சிட்டாங்க. இன்னும் பாலஸ்தீனிய மக்கள் வாழ்கிற இடத்த இன்னமும் குறைச்சிட்டாங்க. அதேமாதிரி காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற அந்த இடத்தையுமே இன்னும் குறைச்சி இன்னும் அதில் ஒரு சில இடங்களை ஆக்கிரமிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜெருசலம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு ஜெருசலம் அப்படிங்கிற அந்த ஜெருசலத்தையும் இதுக்கு இந்த பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான மேற்கு ஜெருசலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த மேற்கு அந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான இடங்களையும் இந்த யூதர்கள் வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால குடியேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு காரணமே இந்த ஐநா தான். ஏன்னா ஐநா வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அதுக்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி அப்பவே இந்த வெஸ்ட் பேங்க் அந்த காசா ஸ்ட்ரிப் இது ரெண்டு பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான நாடுன்னு சொல்லி பாலஸ்தீன் அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கி அப்பவே அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தா பிரச்சனை இல்லை. இப்போ பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாகவே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிறைய பேர் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த 1967 இந்த 6 நாள் நடந்த ஒரு போர் நடக்குது. அதுக்கப்புறம்
இஸ்ரேல்ல கொஞ்சம் இடங்களை பாலஸ்தீனியத்துக்கு சொந்தமான இடங்களை கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, மேற்கு ஜெருசலத்தையும் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதனால இன்னும் கோபம் அடைஞ்சு ஆல்ரெடி கோபத்துல தான் இருந்தாங்க என்ன அந்த பாலஸ்தீனிய மக்கள். ஸோ இன்னுமே நம்ம எகென்ஸ்டா இன்னும் நம்ம நிறைய இடங்களை ஆக்கிரமிப்பு பண்றாங்க, நம்ம இடங்கள் அந்த யூதர்கள் வந்துட்டே இருக்காங்க, நிறைய பேர் வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்க பாலஸ்தீனிய மக்கள்ல ஒரு சிலர் சேர்ந்து ஒரு இது உருவாக்குறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎல்ஓ, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பிஎல்ஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு வந்து இப்ப இதுலயே இருந்த அந்த அமைப்பு எதுக்காக, அது ஒரு தீவிரவாத அமைப்பா தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. உருவாக்கி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எகென்ஸ்டா நிறைய இது பண்றாங்க. இப்ப இந்த நாடு வந்து அந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற அந்த இடத்துலயே இருந்தா இந்த ஆர்கனைசேஷனால வளர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்க ஜார்டன் அப்படிங்கிற இடத்துல கொஞ்ச நாள் அங்க இருந்து நிறைய குண்டு போடுறது அது போடுறதுன்னு இஸ்ரேல் மேல நிறைய தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த தாக்குதலுக்கு பதிலா இந்த இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்க அங்க இருக்க பாலஸ்தீனிய மக்கள் நிறைய பேருக்கு கொண்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க, மெயினா அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா வெடிக்கிறது 1967 இருந்து 1993 வரைக்கும் தான். இந்த குறிப்பிட்ட 1967 இருந்து 1993 இந்த இடைப்பட்ட காலங்கள் தான் அந்த பிரச்சனை நடக்குது ஓகேங்களா. சோ அப்படி நடந்துட்டு இருக்கப்ப இங்க கொஞ்ச நேரம் ஜார்டன்ல அந்த பிஎல்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இருந்து இஸ்ரேல் நிறைய தாக்குதல் பண்றாங்க. சோ இந்த நாடு இஸ்ரேல் வந்து இந்த ஜார்டன் கிட்ட இந்த மாதிரி நீங்க இந்த பிஎல்ஓ உங்க நாட்டுக்குள்ள அனுமதி கூடாதுன்னு சொன்ன உடனே அங்க வேற வழி இல்லாம அங்கிருந்து லெபோனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கு போறாங்க. சோ அந்த லெபோனியன் நாட்டையுமே கொஞ்ச நாள் இருக்காங்க, அங்கிருந்து நிறைய தாக்குதல் பண்றாங்க. ஆனா இஸ்ரேல் மறுபடியும் அந்த நாட்டுக்கோடையும் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி லெபோனியன் கிட்ட பேசி நீங்க பிஎல்ஓ உங்க நாட்டிலேயே அனுமதி கூடாதுன்னு சொன்ன உடனே அங்க இருக்க அந்த பிஎல்ஓ பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அங்கிருந்து வேற வழி இல்லாம எங்க போறதுன்னே தெரியாம கடைசியா ஒரு சுமூக முடிவுக்கு வந்துட்டாங்க. 1993 என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி வந்து பிஎல் நாங்க இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் வரல, அதாவது இவங்க இருக்க மக்கள் இந்த பாலஸ்தீனிய மக்கள் என்ன சொன்னா இஸ்ரேலுக்கு நாடே இருக்கக்கூடாது. சோ அந்த இஸ்ரேலுங்கிற அந்த நிலப்பகுதியிலையும் சேர்த்துதான் இவங்க ஃபர்ஸ்ட் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்கக்கூடாதுன்னு நிறைய போராட்டம் பண்ணாங்க. சோ இனிமேல் எந்த போராட்டம் பண்ணாலும் யூஸ் கிடையாது, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு ஆல்ரெடி உருவாகிடுச்சு. சோ இனிமேல் நாங்க இஸ்ரேலுங்கிற நாட்டுக்கு வந்து நாங்க எகென்ஸ்ட் எதுவும் பண்ணல, பட் ஆல்ரெடி எங்களுக்கு இருக்க அந்த மேற்கு வெஸ்ட் பேங்க் அப்புறம் அந்த காசா ஸ்ட்ரிப் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சுதந்திர நாடு உருவாக்கிங்க, நாங்க அமைதியா எங்க நாட்டுல இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலஸ்தீன் மக்கள் அந்த பிஎல்ஓ ஆர்கனைசேஷன் முடிவு பண்ணி அப்ப அந்த பிஎல்ஓ ஆர்கனைசேஷனோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாசர் அராஃபத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அவரோட போட்டோ சைடில் போட்டு பண்றாங்க. ஸோ அவரும் முடிவு எடுக்கிறார், முடிவு எடுத்து பிஎல்ஓ ஆர்கனைசேஷனும் இதுவும் 1993 இந்த மாதிரி ஒரு அதுவும் இஸ்ரேலும் ஒரு சம்மத கோவை எடுத்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு, அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ஒப்பந்தப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி தனி நாடாவே இருந்துக்கிறோம், நீங்க இஸ்ரேல் தனியாவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஆனா இந்த பிஎல்ஓங்கிறது இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கவங்க மட்டும்தான், ஆனா காசா ஸ்ட்ரிப்ல காபா அந்த டைம்ல இங்க எப்படி பிஎல்ஓன்னு வெஸ்ட் பேங்க்ல இருந்து அந்த பாலஸ்தீனிய மக்கள் இருந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாச்சோ அந்த மாதிரி காசா ஸ்ட்ரிப் அவங்க வந்து அங்கிருந்து ஹபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாயிருச்சு ஓகேங்களா. ஸோ அந்த ஹபாஸ்ங்கிறவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப இவங்க கூட இந்த வெஸ்ட் பேங்க்ல இருந்து உருவாக்கும் இந்த பிஎல்ஓ ஆர்கனைசேஷன் அந்த பாலஸ்தீனிய ஆர்கனைசேஷன் என்ன முடிவுனா அவங்களுக்கு ஜென்ரலா சரி இனிமேல் நம்ம அமைதி நிலவுக்கெல்லாம் நாம நிம்மதியா வாழ்ந்தா போதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க ஓகேங்களா. பட் இவங்க வந்து இந்த பக்கம் ஹபாஸ் அப்படிங்கிறவங்க வந்து மொத்தமா முஸ்லீம்களாலான ஒரு தீவிரவாத கூட்டம் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னமுமே வரைக்குமே அவங்க இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்கவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க. இந்த காசா ஸ்ட்ரிப் அங்க வாழ்ற இந்த பாலஸ்தீனிய மக்களுக்குள்ள உருவான இந்த ஹபாஸ் அப்படிங்கிற இந்த தீவிரவாத அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு வந்து இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்க இந்த பிஎல்ஓ ஆர்கனைசேஷனும் இந்த இஸ்ரேல பண்ற அந்த ஒப்பந்தம் ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் அந்த ஒப்பந்தத்துக்கு வந்து இந்த ஹபாஸ் அப்படிங்கிறவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்க அங்க பாலஸ்தீனிய மக்கள் அந்த பிஎல்ஓ ஆர்கனைசேஷன் வந்து அந்த ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரீட்டியில பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து தனி நாடா இருந்துக்கிறோம் பாலஸ்தீனிய நாடு, ஸோ நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி அதாவது 1967 முன்னாடி இருந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே இருந்தா ஏன்னா இப்போ வந்து அந்த 1967 நடந்த அந்த 6 போர் இல்லையா. ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அந்த கிழக்கு ஜெருசலத்தையும் சேர்த்து. ஸோ அதெல்லாம் இல்லாமல் 1967 முன்னாடி இருந்த மாதிரி நீங்க உங்க படைகள்லாம் விளக்கிக்கோங்க, நாங்கள் அந்த பழைய
மாதிரி 1967க்கு முன்னாடி இருந்த அந்த எல்லையில இருந்து நாங்க வந்து இதுவா இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி இருந்துட்டாங்க ஓகேங்களா. அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. இஸ்ரேல் இதுக்கு ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்டு இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனிய மக்களுக்கு இந்த மாதிரி அவங்க ஆட்சிப்படி இருந்துக்கிட்டுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. உடனே அந்த பிஎல்ஓ ஆர்கனைசேஷன் அந்த வெஸ்ட் பேங்க்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்தா பார்ட்டி அந்த யாசர் அரபாத் அப்படிங்கிறது ஃபர்தா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உருவாக்கி அங்க எலெக்ஷன் பண்ணி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க பிரசிடண்டா. ஸோ அங்க வந்து சின்னதாக ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா. அவரு அங்க வந்து அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் காசா ஸ்ட்ரிப்ல இருக்க அந்த ஹபாஸ் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்புக்கு இந்த பிடிக்கவே இல்லை. இந்த வெஸ்ட் பேங்க்ல இந்த மாதிரி பண்ணது இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அப்போ இவங்க வந்து இந்த பக்கம் எகிப்தோட நாட்டோட உதவி மூலம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயுதங்களை சேகரிச்சு அப்பப்ப சின்ன சின்ன தாக்குதல் இஸ்ரேல் மேல பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா. இதற்கு இடைப்பட்ட காலங்கள்ல இந்த 1993ல ட்ரீட்டி போட்டாங்க இல்லையா. ஸோ இந்த நிதிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பில் கிளின்டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அமெரிக்காவோட பிரசிடண்டா இருந்த பில் கிளின்டன் அப்படிங்கறதா இந்த ட்ரீட்டி சைன்லயுமே முக்கியமான காரணமா இருந்தார். பட் அப்படி காரணமா இருந்து என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் சொன்னாங்க இல்லையா நாங்க 1967க்கு முன்னாடி மாதிரி நாங்க எங்கெல்லாம் விளக்கிக்கிறோம் இங்க தனியா ஒரு நாடா இருந்துக்கோங்கன்னு அந்த பாலஸ்தீன் மக்கள் கிட்ட சொன்ன அந்த ட்ரீட்டியை வந்து அவங்க நிறைவேற்றவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி சொல்லியிருந்தாலும் அவங்க திருப்பி கொடுக்கல. அதுக்கப்புறமும் இந்த ட்ரீட்டி சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாலஸ்தீன் இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆக்கிரமிப்பு பண்ண பண்ண அதே மாதிரி மேற்கு ஜெருசலத்துக்குள்ள திருப்பி அதாவது கிழக்கு ஜெருசலத்துக்குள்ள திருப்பி திருப்பி வர ஆரம்பிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ கிழக்கு ஜெருசலத்து திருப்பி திருப்பி வர ஆரம்பிச்சு மறுபடியும் இஸ்ரேல் பிரச்சனை பண்ணோடனே மறுபடியும் பிரச்சனை வெடிச்சிருச்சு. மறுபடியும் 2000 அப்புறம் இந்த 2004 வரைக்கும் இந்த யாசஃபர் அரபாத் அப்படிங்கிறவர் 2004 ஆண்டு உயிரோட உயிர் இறந்துடுறாரு அதாவது இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் இப்போ வரைக்கும் 2011-12 இப்போ வரைக்குமே இஸ்ரேலுக்கும் அந்த பாலஸ்தீன் மக்களுக்கும் பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. அந்த சைடு ஹபாஸ் அப்படின்னு சொல்ல அந்த காசா ஸ்ட்ரிப்ல இருக்க மக்களும் அங்க இருக்க அந்த தீவிரவாத அமைப்பும் அந்த அவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இன்னும் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ காசா ஸ்ட்ரிப் வந்து அங்க இருக்க அந்த ஹபாஸ் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு வந்து இந்த இஸ்ரேல வந்து இன்னுமே ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரு இதுலயே இருக்காங்க. இந்த சைடு இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த சைடு இருக்க அந்த பாலஸ்தீனிய மக்கள் சமூகமா போயிடலாம்னு இது பண்ணாலுமே கூட அந்த மாதிரி இஸ்ரேல் அந்த ட்ரீட்டியை அந்த இது உடன்படிக்கை ஆஸ்லோ காசு சைன் பண்ணி முடிச்சாலும் அதுபடி இவங்க நடக்கல ஓகேங்களா. ஸோ அதுபடி நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு டைம் 2011 நடந்த ஒரு ஐநா சபை கூட்டத்தில் அப்ப அந்த பாலஸ்தீனிய பிரசிடென்டா இருந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா இஸ்ரேல் அவங்க சொன்னதை நிறைவேற்றல. ஸோ அதே மாதிரி நாங்களும் நாங்கள் சொன்னபடி நிறைவேற்ற மாட்டோம் நாங்களும் நிறைய பிரச்சனை பண்ணுவோங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வெடிக்குது. 2014 கூட மிகப்பெரிய சண்டைகள் பாலஸ்தீனிய மக்களுக்குள்ள இடையில இப்போ பாலஸ்தீனிய மக்கள் ஏதாவது ஒரு இஸ்ரேலியர்ஸ் வந்தாருன்னா இஸ்ரேலிய மக்களை பிடிச்சி வச்சுக்கிறாங்க பிடிச்சி கைதிகளாக 5 வருஷம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாலஸ்தீனிய மக்கள் யாராவது கொஞ்சம் பேர் இஸ்ரேலுக்குள்ளே இது தெரியாமல் அந்த மேற்கு கிழக்கு இது ஜெருசலம்ங்கிறது இப்போ பாலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமானது தான். ஆனால் அதுக்குள்ளே இப்போ போகிற மாதிரி இருந்தால் கூட அங்கே இருக்க இஸ்ரேல் ராணுவம்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த மக்களை பிடிச்சிடுறாங்க நிறையா பாலஸ்தீனிய மக்களை கொண்டு குளிச்சிடுறாங்க. அதுக்கு பதிலாக பாலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர்த்து கொண்டுறாங்க. இந்த மாதிரி வன்முறை இதுவே வளர்த்துட்டே வருது. ஸோ அப்படி வளர்த்துட்டே வரனால இதுக்கு ஒரு பிரச்சனை சுமூகமாக எடுக்கணும்னு ஐநா இருந்து உலக நாடுகள் எல்லாமே பல வகையில் ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ பல வகையில் ட்ரை பண்ணியுமே கடைசி வரைக்கும் ஒரு இப்போ வரைக்கும் ஒரு உடன்படிக்கை வரவே இல்லை. ஏன்னா அந்த ஹபாஸ் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு இன்னும் இஸ்ரேலை எகென்ஸ்டாக இது இஸ்ரேலுங்க ஒரு நாடு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கடையில் இருக்க இந்த பாலஸ்தீன் மக்கள் இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கவங்க காசா ஸ்ட்ரிப் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கணும் சுதந்திர நாடு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்னும் போயிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்குறோம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் அந்த இதுக்கு இருக்கிற பிரச்சனை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உடன்படிக்கையாக போயிடலாமே சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் தானே இருக்கு சிம்பிளாக உடன்படிக்கையாக போயிடலாம்னு கேட்டிங்கன்னா ஏன் உடன்பட ஆகலைன்னு இன்னும் ரெண்டு நாட்டுக்குள்ள ஏன் என்ன பிரச்சனை ஏன் என்ன பாலஸ்தீன் வந்து ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கிறதுக்கு இஸ்ரேல் விடுறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 4 ரீசன் தாங்க. என்ன 4 ரீசனால இந்த பிரச்சனை இன்னும் முடிவடையலன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அந்த ஜெருசலம் அப்படிங்கிற பிரச்சனை தான். ஜெருசலம் வந்து 3 மதத்துக்கும் ஒரு புனித இடம் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப கிழக்கு ஜெருசலம் அப்படின்னு வந்து கிழக்கு பகுதியில் இருக்கிறத வந்து இதுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் மேற்கு ஜெருசலம்ங்கிறது இஸ்ரேலுக்கும் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அப்பவே அப்படி தான் பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாலஸ்தீனிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீன் நாட்டை பிரிக்கிறப்ப எங்களுக்கு அந்த கிழக்கு ஜெருசலமே எங்ககிட்டே கொடுத்துருங்க நாங்கள் வந்து அந்த கிழக்கு ஜெருசலத்தை எங்கள் தலைநகராக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனிய மக்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கவே இல்லை. இஸ்ரேல் என்னன்னா மொத்த ஜெருசலமும் எங்களுக்கு தான் வேணும் அதை எங்க தலைநகரா வச்சுக்கிறோம் உங்களுக்கு கிழக்கு ஜெருசலத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு இது ஒண்ணு சொல்றாங்க. சோ இந்த ஜெருசலம் பிரச்சனை ஒண்ணு அதனால இந்த பிரச்சனை இன்னும் முடிவடையல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இது இஸ்ரேல் அதான் வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் பிரிச்சதுக்கு அப்புறமும் இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் அங்க வெஸ்ட் பேங்க்ல போய் குடியமர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த நாடா அந்த பாலஸ்தீனும் இஸ்ரேல் அப்படின்னு ரெண்டு நாடா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாலஸ்தீன்ல இருக்க இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இஸ்ரேல் குடியிருப்புகள் எல்லாத்தையும் அழிச்சிடணும், டெஸ்ட்ராய் பண்ணிடணும், நீங்க இஸ்ரேல் மக்கள் திருப்பி உங்க நாட்டுக்கே போய்க்கோங்க, அதாவது அங்க வெஸ்ட் பேங்க் அந்த பாலஸ்தீனுக்குள்ள வந்த யூதர்கள்லாம் நீங்க திருப்பி அங்கவே போயிருங்க, இஸ்ரேலுக்கே போயிடணும் அப்படின்னு பாலஸ்தீனியர்கள் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் நாடு என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது, எங்க நாடு எங்க இஸ்ரேல் மக்கள் அங்க இருக்கிற கொஞ்சம் அந்த குடியிருப்புகளை அழிக்க கூடாது, பாலஸ்தீன நாடு உருவானதுக்கு அப்புறமேலும் எங்களோட இஸ்ரேல் மக்கள்லாம் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது ஒரு பிரச்சனை, இதனால இந்த பிரச்சனை இன்னும் முடியல. அடுத்து மூணாவது காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே இஸ்ரேலோட வந்து இந்த பிரச்சனை வைக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு நாளைக்கு தனியா உருவானாலுமே கூட பாலஸ்தீனம் நாடு வந்து ஒரு மிலிட்ரி இல்லாத ஒரு நாடு தான் இருக்கணும், ராணுவம் இல்லாம ஒரு நாடா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி எப்படிங்க இருக்க முடியும், நாடு ராணுவம் இல்லைன்னா அவங்களோட ப்ரொடெக்ஷன் இறையாண்மையெல்லாம் காப்பாற்ற முடியாது இல்ல. அப்படி நாளைக்கு பாலஸ்தீன் அப்படின்னு ஒரு நாடு தனியா உருவானாலும் அதுக்கு வந்து மிலிட்ரி சப்போர்ட் இருக்க கூடாது, ஒரு மிலிட்ரி இல்லாத நாடாதான் இருக்கணும்னு இஸ்ரேல் சொல்றாங்க. சோ இது வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அடுத்து கடைசி பிரச்சனை, நாலாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தா அந்த எல்லை பிரச்சனை தான். எல்லை பிரச்சனை என்னன்னு கேட்டா, அதான் சொன்ன மாதிரி 1967 அந்த 6 நாள் போர்ல அதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பார்டர் இருந்தது, அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இதுக்கு பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது இருந்தது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் இந்த இஸ்ரேல் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு நடந்ததுனால இப்ப பார்டர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ பார்டர்ஸ் மாறினால இப்ப இதுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த பாலஸ்தீன் இந்த வெஸ்ட் பேங்குக்கும் இடையில வந்து சரியான, அதே மாதிரி அந்த காசா ஸ்ட்ரிப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்து சரியான பார்டர் கிடையாது. இப்ப நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்த லடாக்ல இருக்க எல்லை மாதிரி. ஸோ அதனால இப்ப 1967 முன்னாடி இருந்த மாதிரி எல்லையில வந்து எங்க நாட்டை பிரிக்கணும், இஸ்ரேல் வந்து 1967 முன்னாடி எந்த எல்லையில இருந்ததோ அந்த எல்லை மாதிரி நீங்க பிரிக்கணும்னு பாலஸ்தீனிய மக்கள் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் இருந்துட்டு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து எது வரைக்கும் எங்க எல்லை இருக்குன்னு நாங்க சொல்றோமோ அதுதான் எங்க எல்லையா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது ஒரு காரணத்தினால, இந்த ஒரு 4 ரீசன்னால இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் இந்த 4 ரீசன்லயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காததுனால இப்ப வரைக்கும் இது பிரச்சனையா போயிட்டே தான் இருக்கு. உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு பார்க்கப்படுது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, சோ இந்த விஷயத்த உங்களால எவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நான் நம்புறேன். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி விஷயங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ் ஃபியூச்சர்ல நிறைய வரும். ஓகேங்களா, சோ நான் உங்க ஹரிபிரசாத், இது உங்க தமிழ் கிரியேஷன் சேனல். இந்த விஷயம் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் மனிதத்துவம் தான் முக்கியம், இடம் ரீதியான மத ரீதியான ஜாதி ரீதியான எந்த பிரச்சனையுமே நாம மனிதர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் நாம்பளா உருவாக்குனது தான். பட் நாம மனிதனா பிறக்கிறப்ப இந்த பூமியில பிறக்கிறப்ப இருந்தது வெறும் மனிதத்துவம் மட்டும்தான், சோ அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒண்ணு தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பிரச்சனை சீக்கிரம் முடியணும்னு நானும் கடவுள்கிட்ட நினைக்கிறேன், கண்டிப்பாக முடியணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா.